ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनिरुमदिविपुडचूहयोत्तियन्नम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி வெண்முகரும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்கனரும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடன் தன்னுள் எங்கள் கனி முதல்வன் எம் பெருமாள் தன்னை என்று கொலோ கண் குளிர காணு நாளே. இன்று ஒரு இறைச்சொல். தினமும் ஆழ்வார்களுடைய அருள் செயலிலிருந்து ஒரு பதச்சோராக அனுபவித்து வருகிறோம். இன்று வெங்கடமே வெங்கடமே வேங்கடமே வேங்கடமே பெரிய திருமொழியிலே ஐந்தாம் பைத்து ஐந்தாம் திருமொழியிலே வெறுவாதால் என்ற பதிகம் அதே வேங்கடமே வேங்கடமே என்கின்றாளால் என்று வருகிறது. வெறுவாதாள் வாய் வெறுவி வேங்கடமே வேங்கடமே என்கின்றாளால் வெறுவாதாழ்வாய் வெறுவி வெங்கடமே வெங்கடமே என்கின்ற மறுவாழால் என் குடங்கால் வாழ் நெடுங்கள் துகில் மறந்தாள் வண்டார் கொண்ட உருவாளன் வானவர்தம் உயிராளன் ஒரு திரை நீர் பவ்வம் கொண்ட திருவாளன் என் மகளை செய்தனகள் எங்கனம் நான் சிந்திக்க திருமங்கையாழ்வார் தாய்ப்பாசுரமாக தலைவியை குறித்து பிரிவினால் வருந்தும் தலைவியை குறித்து தாய் இறங்கி கூறக்கூடிய பாசுரமாக அமைகிறது அருமையான தமிழ். வெறுவாதாள் வெறுவி வெங்கடமே வெங்கடமே என்கின்றார் வேங்கடமே வெங்கடமே. திருவரங்கத்திலே உள்ள எம்பெருமானை எண்ணிக்கொண்டிருக்கிறாள். ஆனால் வாயிலே வார்த்தையானது வெங்கடமே வெங்கடமே என்கின்றாள். திருவரங்கா திருவரங்கா என்று சொல்ல வேண்டும், ஆனால் வெங்கடமே வெங்கடமே என்கின்றாள். துணிச்சலான பெண், என்னுடைய பெண், அவள் தன்னை மறந்து வாய் வெறுவுகிறாள். தன்னை மறந்த பொழுது கூட தலைவனை மறக்கவில்லை. அரங்கனை மனதிலே எண்ணுகிறாள், வாயிலே வேங்கடம் என்று வருகிறது. ஒருவேளை நேரடியாக சொல்வதற்கு வெட்கப்பட்டு கொண்டு மறைமுகமாக சொல்லுகிறாளோ, அல்லது வைகுண்டநாதன் விண்ணகத்திலே உள்ள பூலோக வைகுண்டமாகிய திருவரங்கத்துக்கு எழுந்தருளும் பொழுது நடுவிலே இடையிறப்பு இழைப்பாரல் என்பதற்காக இட இழைப்பாரல் ரஷ்ய ஒயில் சென்டர் திருவேங்கடத்திலே தங்கி அங்கே நின்று பிறகுதான் திருவரங்கத்துக்கு வருவதாக அனுபவிக்கிறார். ஆகவே அதனாலே இவன் வேங்கடவானன் என்று மனதிலே எண்ணுகிறாளா? திருவரங்கமும் இரண்டு ஆறுகளுக்கு நடுவிலே இருக்கும் இடைப்பகுதி, ஆற்று இடைப்பகுதி. அங்கே திரு வைகுண்டத்திற்கும் விண்ணுலக வைகுண்டத்திற்கும் மண்ணுலக வைகுண்டத்திற்கும் இடையே
ஒரு அற்புதமான தங்கை இடமாக குன்றமேந்தி குளிமலை காத்தவன் நன்றி ஞால மறந்த பிறான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை அமைகிறது. அங்கிருந்து வருகிறார் நந்திப்பாய் வட வேங்கட மாமலை சந்தி செய்ய நின்றார் என்று அனுபவிப்பார்கள் ஆழ்வார். ஆகவே இந்த பெண் வெறுவாய் வெறுவி வெங்கடமே வெங்கடமே என்கிற தாயினுடைய இரக்கமான பேச்சு, என் கூடங்கால் மறுவாளால் பெருங்கழுத்தியில் மறந்தாள் நீராய் உருகும் நாவி நெடுங்கண்கள் ஊரா உறங்கிலும் தான் உறங்க உத்தமன் தன் பேராயனவே பிதற்றுவன் நின்றபடி வந்தார் கொண்ட உருவாளம் வானவர் தம் உயிராளம் ஒரு திரை நீர் பௌவம் கொண்ட திருவாளன். அவன் யார்? அவன் பண்டுகள் முய்க்கின்ற அழகான மலர் மாலைகளை சூடிக்கொண்டவன், கொண்டல் வண்ணன், வானவரதம் உயிராளன். அது மட்டுமா, ஒரு திரை நீர் பவ்வம் கொண்ட திருவாளன், வாக்களிலே பையத் துயின்றவன், பிறவி கடலாகிய இந்த கடலில் நம்மை மீட்பதற்காக கூட இந்த கடலிலும் பள்ளி கொள்ள வல்லவன். அவன்தான் என் மகளை செய்தனகள் எங்கனம் நான் சிந்திக்கேனே என்று தாயார் பேசுகிறார் கலியனுடைய குறி மாலையிலே. இங்கே அற்புதமாக பேசிக்கொண்டு வரும் பொழுது தமிழ் வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகள். கலையாளா விளையாளா மெய்யமலையாளா சிலையாளன் கலையாளன் வினையாளன் மலையாளன் சிலையாளன். அவள் சரியான ஆடை அணிந்து கொள்ளவில்லை, தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்ளவில்லை. அகல் அல்குள் கலையாளா கணவலையை கையாளா விளையாளா விளையாளா என்ற வார்த்தை அற்புதமான வார்த்தை. விளையாளா அடியேனை எதையும் எதிர்பார்க்காமல் தொண்டுக்கே தொண்டு பூண்ட அடியேனை வேலைக்காரனை என்றும் சொல்லலாம். இன்னும் சிலர் இதை நசோக்தியாக அனுபவத்திற்காக சொல்லுகிறார்கள். விளையாளா என்று சொன்னால் விளையாளா என்பெருமானி நீ விளையாளன், நீ ஆளுகின்றவன், ஆனால் நீ ஆள்வதற்கு ஒரு விலை வைத்திருக்கிறாய். கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் பிரபத்தி யோகம் என்று உன்னை அடைவதற்கு ஒரு உபாயம் உண்டு. சமணமாக இருக்கலாம், கீர்த்தனமாக இருக்கலாம், ஸ்மரணமாக இருக்கலாம், பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சத்தியம் ஆத்ம நிவேதனம் என்று உன்னை வாசிப்பது பூசிப்பது நேசிப்பது விசுவாசிப்பது இப்படி பலவிதமான வழிவிழா அடிமைகள் உண்டு. எனவே நீ விளையாளன் என்றும் பேசுகிறார். இல்லை இல்லை, அடியேனை விளையாளா அடியேனை எதையுமே எதிர்பார்க்காமல் எம்பெருமானே உன்னுடைய முக மலர்ச்சியே போதும் என்று வேறு எதையும் நோக்காமல் தான் நோக்காது துயரம் செய்திடும் தார்வேந்தன் கோல் நோக்கும் வாழும் குடியாக கண்டார் இகழ்வரவே காதலன் செய்தாலும் கொண்டானையல்லா அறியா குலைமக குலமகளாக எத்தனையும் வாழ்மறந்த காலத்தும் மைத்தெழுந்த மாமிகளே பார்க்கும் பயிர்களைப் போல நான் விளையாளா அடியேன், என்னை வேண்டியதையோ வேண்டாயோ என்று அந்த பெண் கேட்பதாக தாய் உருகிறாள். அது மட்டுமல்ல, அந்த பெண் எம்பெருமானை எண்ணி எண்ணி உருகுவதனாலே பூமூலை மேல் சாந்தனியாள் பொருகையற்கமை எழுதல் பூன்முலை மேல் சார்ந்தனியாள் ஒரு கயற்கண்மை எழுதல் பூவை பேணாள் ஏனறியாளுக்கனையும் எம்பெருமான் திருவரங்கம் எங்கேயும்
செய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காரே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் என்பது போல புன்முலை மேல் சந்தனியாள் பொருகையக்கண்மையுதல் பூவை பேண ஏற்கனவே என்ன செய்து கொண்டிருந்தாலோ அத்தனையும் விட்டுவிட்டாள். இடிமின் முற்றவும் என்று சொல்வது போல அத்தனையும் விட்டு விடுகிறாள். எதற்காக? நான் மலரால் நாயகனாய் நாமறியாய் பாடி வளர்ந்த நம்பியான் மகளாய் என் மகனை செய்தனகள் அம்மனை மீறருகிலே. ஏதோ ஒரு மாய மயக்கம் அவன் மாமாயன் அவன் மாயன் அவன் பெருமாயன் ஏதோ மயக்கம் செய்திருக்கிறான். அதனால்தான் என் பெண் என்ன செய்கிறாள், அவள் பேச்சு மூச்சு அத்தனையும் உண்ணும் சோறு பருகும் நீ தின்னும் வெற்றிலை அத்தனையும் கண்ணனுக்கே ஆவது காமமாக தாதாடு வனமாலை தாரானோ என்றென்றே தளர்ந்தாள் கண்மில் யாதானும் ஒன்று உரைக்கில் எம்பெருமான் திருவரங்கம் என்னோ. எப்பொழுது பார்த்தாலும் திருவரங்கம் 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 என்கிறாள். அது மட்டுமல்ல, இவள் பேசினால் யாரை பேசுவாள், எண்ணில் பேராளம் பேரல்லால் பேச இப்பெண் பெற்றேனின் செய்கேன் நான் தாராளம் தன் குழந்தை நகரகலன் ஐவர்க்காய் அமரிலித்த பேராளம் என் மகளை செய்தனகள் எங்களும் நான் செப்புகேனே. இதிலே உத்தி உத்தி என்று சொல்வார்கள், டெக்னிக். ஆழ்வார்கள்லாம் அற்புதமாக அனுகாரம் பண்ணிக்கொண்டு தாயாக மாறி தந்தையாக மாறி தோழியாக மாறி, அதே போல இங்கே திருமங்கை மன்னன் தன்னை தலைவியின் தாயாக மாற்றிக்கொண்டு உருகி உருகி பேசுகிறாள். அவன் தாராளன் தன் குழந்தை நகராளன் ஐவர்க்காய் அமரிழித்த பேராளன் என்று பேசுகிறார். அது மட்டுமல்ல, அவன் நீங்க எப்படி எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த பெண்ணானவள் அத்தனை பேரும் இருக்கிறார்கள், குடும்பத்திலே அத்தனை பேரும் இருக்கிறார்கள், தாய் இருக்கிறாள் தந்தை இருக்கிறாள் உறவினர்கள் இருக்கிறார்கள் உற்றார்கள் இருக்கிறார்கள் தோழிகள் இருக்கிறார்கள். என்ன என்னாலும் அத்தனை பேரையும் விட்டு விட்டு உறவாது இவள் என்றென்று ஒழியாது பலரே சுமலாராயிற்றால் உறவாது மிளர் என்றென்று ஒழியாது பலரே சுமலராயிற்றாள். அலர் அலர் என்பது இந்த பெண்ணை பற்றி வம்பு பேசுகிறார்கள். உறவா அது மிளல் என்றென்று ஒழியாது பலரே சும்மலராயிற்றாள் மறவாதே எப்பொழுதும் மாயவனே மாதவனே என்கின்றாள் பிறவாத பேராளன் பெண்ணாளன் மன்னாளன் நோர்தங்கள் அறவாளன். அருமையான வார்த்தைகள். ஈரத்தமிழே நம்மை உருக்குவதற்காக கண்ணீர் பெருக்குவதற்காக அற்புதமான ஆழ்வார் பாசுரங்கள். பிறவாத பேராளன் பிறப்பிலி என்று பேர், எம்பெருமானை கட்டிலி என்று சொல்லுவார். தன்னாலே காண முடியாதவன் பிறப்பில் பெருமாயன். எத்தனையோ பிறக்கிறான் ஆனால் அவனுக்கு பிறவே கிடையாது. ஏன்னா அவனுக்கென்று ஒரு தனியான ஒரு சங்கல்பம் கிடையாது. அனாதிநிதனோ தாத்தா விதாத்தா தாதுருத்தமா. எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? அவன் நாதன் அற்றவன், எனவே அவனே நாதன். அவனுக்கு தந்தை கிடையாது தாய் கிடையாது. ஆனால் நினைத்தால் ஆத்மானம் மானுஷம் மண்யே என்று சொல்லி அவன் லீலை புரிபவன் அழகலா விளையாட்டுடையார். திரவாத பேராளன் எத்தனையோ பேர் அவனுக்கு உண்டு. பெண்ணாளன் மண்ணாளன் பெண்ணோர் தங்கள் அறவாளன் பெண்ணாளன் மண்ணாளன்
அவன் பெண்ணாளன் மண்ணாளன். சி பூமி சீதேவி பூதேவி பின்னை பிராட்டி நீலாதேவி என்று பல துணைவிகளை மனைவிமார்களை உடையவன். இங்கே கூட மாதவனே என்றுதான் பேசுகிறாள் இந்த பெண். என் மகளை செய்தனகள் அம்மை நீரருகிலேனே. அந்த தாயானவள் வெங்கடமே வெங்கடமே என்று கூவி அற்புதமான அரங்கநாதனை மனதிலே எண்ணி அவனன்றி எனக்கு எதுவும் இல்லை என்ற நிலையிலே உண்ணாது உறங்காது கண்களும் பகலும் கண்துயில் அறியாது கண்ணநீர் கைகளால் இறைக்கும் என்று தன்னையே மறந்திருக்கிற அவள் ஏற்கனவே செய்த விளையாடல்கள் அவளுடைய பேச்சு நடைமுறை அத்தனையும் மாறிவிட்டது. பந்தோடு கடல் மறுவாள், பைங்கிலியும் பாலூட்டாள், பாவை பேணாள். எப்பொழுது பார்த்தாலும் வந்தானா வந்தானா அவன் வந்து விட்டானா. பரதன் எப்படி நந்தி கிராமத்திலே ராமன் வந்தானா வந்தானா நோக்கின் தென் திசை அல்லது நோக்குறா நோக்கின் தென் திசை அல்லது நோக்குறா அப்படி வந்தானோ திருவரங்கன் வாரானோ என்றே வளையும் சோறும். அவன் எப்படிப்பட்டவன்? வேதவேத்தியன், சந்தோகன், பௌகியன், ஐந்தளலோம்பு தைத்திரியன், சாமவேதியந்தோ. வேதத்தினுடைய பிடிவாக வேதத்தின் விழிப்பொருளை வேதத்தின் அமுதத்தை அப்படிப்பட்ட அவன் வரவில்லையா வரவில்லையா என்பது பெண் பார்க்கிறாளாம். எனவே இங்கே நம்முடைய கலியன் திருமங்கை மன்னன் காட்டக்கூடிய இந்த தலைவி தலைவனியை எண்ணி எண்ணி இறங்கி தன்னுடைய குடும்பத்தை உற்றாரை உறவை அத்தனையும் சர்வ தர்மான் பரித்தியஜ்ய என்று மறந்து இருப்பதனாலே அழகாக இங்கே இந்த பாசுரத்திலே ஒரு பதிகம் இது வெறுவாதால் என்ற பதிகம். இதிலே வெங்கடமே வெங்கடமே என்று அற்புதமாக வெங்கடமே வெங்கடமே அதாவது மயர்வர மதிநலம் அருள்வன் எம்பெருமான் தன் மயலை அறுப்பதற்காகவோ என்னவோ வெங்கடமே என்று சொல்லி வெங்கடமே என்று சொல்லி நீல மலர்கண் மணவாள் நிலையறிவை தாய் மொழிந்த அதனை என்று பேசுகிறார். இங்கே காலவேல் பலகாலம் கலிகன்று ஒளிமாலை கற்று வல்லார் மாலசேர் வெண்குடை கீழ் மன்னவராய் பொன்னிலகில் வாழ்வாராமே என்று இந்த பலஸ்ருதி இதன் பயன்பாட்டை கூறுகிறார். ஆகவே வெங்கடமே வெங்கடமே என்று வினா அவிங்கடேசம் நன அதோ நனாத சதா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி அதே வெங்கடேசம் பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேசம் பிரயச்ச பிரயச்ச குன்றமேந்தி குடிவளை காத்தவன் அன்று ஞாலமலர்ந்த பிறன் பலன் சென்று சேத்திரு வேங்கடமாமலை ஒன்றுமே தொழனம் வினை ஓயுமே வெங்கடமே வெங்கடமே. ஆக திருவரங்கத்திலே உள்ள எம்பெருமானை நினைந்து வாயினாலே திருவேங்கடமே சொல்லி நமக்கெல்லாம் நாராயணனுடைய அருளை பெறுவதற்காக இந்த அற்புதமான பெருவாதாள் பதிகம் அருமையாக அமைந்திருக்கிறது. இதிலே வெங்கடமே வெங்கடமே என்று அழைப்பது மிக பொருத்தமாக அனுபவிக்கிறார்கள் பெரியவர்கள் என்று சொல்லி ராமனை எண்ணி மகிழ்ந்திரு நெஞ்சது காமமழிந்து தெளிந்திருமே பூமகளாதன் புரிந்திரு நன்மையை பொன்மையினாவும் புகழ்ந்திடுமோ தினமர் பொய்கையில் மினினும் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழவன் தினமார்த்தட வாழ்த்தொலி சூவகுகாரண்யமங்கலாச்சாரியமங்கலம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.